வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறார். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மூலமாக வந்து அவரை வந்து தலைவராக ஏற்றுக்க போகிறாங்க. முதல் முறையாக தன்னை வந்து கட்சி நிர்வாகிகள் மூலமாக மாவட்ட செயலாளர் மூலமாக தான் வந்து திமுக கட்சியோட தலைவராகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு முகத்தில் இருக்குது. அதனால் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் ஃபோன் போட்டு நீங்களாம் மாவட்ட செயலாளர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அதே போல் என்னை வந்து கட்சியோட தலைவராக ஏற்றுக்கங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் கேட்டார். அவருக்கு எதிர்ப்பாக யாருமே வந்து தலைவர் பதவிக்கு போட்டி போடல. இருந்தாலும் அவர் முறைப்படி கேட்கணும், ஜனநாயக முறைப்படி வந்து கட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக எல்லா மாவட்ட செயலருக்கும் ஃபோன் போட்டு கேட்டார். மாவட்ட செயலர்கள்லாம் ரொம்ப உருகி போயிட்டாங்க, என்ன தலைவர் இப்படி நீங்களே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சந்தோஷத்தை வந்து திமுக கட்சிக்காரங்களுக்கு கொண்டாடணும்ல, அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய நகர பேரூராட்சி தலைவர்கள் ஒன்றிய செயலாளர் எல்லாத்துக்கும் வந்து 2-2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மாவட்ட செயலர்களுக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது என்ன, அமைச்சரே இல்லாத மாவட்ட செயலாளர், அவருங்க அமைச்சர் இல்லாமல் வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் அவங்களுக்கு 25 லட்சம் ரூபா, அமைச்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா வட்டச் செயலாளர்களுக்கெல்லாம் 3000 ரூபா, இது தொடர்ந்து மாதம் மாதம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வருஷத்துக்கு 3 முறை இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டச் செயலாளர்களுக்கு மட்டும் மாதம் 3000 ரூபா வந்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திமுக கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது. அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கொள்ளிடமாத்தில் வந்து மணல் அள்ளுறதுக்கு லாரிகள் நிற்கிது. இவ்வளவு லாரியா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000 லாரியாவது நிற்கும் போல் இருக்குது அந்த இடத்துல. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரோட்லேயும் ஏகப்பட்ட லாரிகள் நிற்கிது, வரிசையாக நிற்கிது மணல் அள்ளுறதுக்கு. திமுக வந்து இப்படி மணல் அள்ளுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து, திருச்சி மக்கள் வந்து கொஞ்சம் கொதிச்சு போய் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா திமுக சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே செந்தில் பாலாஜி வந்து பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், 10 மணிக்கு வந்து திமுக ஆட்சியில் உட்காந்தா 10:05 எல்லாருமே மண் அள்ளலாம், எந்த அதிகாரியுமே உங்களை தடுக்க முடியாது, அப்படி தடுத்தால் அந்த அதிகாரி வந்து அந்த ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார், அந்த மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு உதாரணமாக தான் இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பகிரப்பட்டு வந்துகிட்ருக்கு, ரொம்பவும் ரீச் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது, இதுக்கு என்ன நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.